ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரிசர்ச் காலர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வந்து ரிசர்ச்சுக்கு சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறோம்ல, அந்த பேப்பர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஜேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்போம், ஒரு குவாலிட்டியான ஜேனல் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிரிடேட்டரி ஜேனல் அப்படிமாங்க, அதாவது வந்து மோசமாக நம்மளை வந்து ஏமாத்துற ஜேனல்ஸ் வந்து நிறையா இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஜேனல் வந்து ஸ்கோப்பஸில் இருக்குது, இந்த ஜேனல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் போட்டு நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி ஜானலை வந்து நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி ஜானலை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக வந்து ஒரு 10 டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த 10 பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள்ட்ட வந்து அந்த ஜேனல் வந்து காசு வாங்குறதுலாம் வந்து குறிக்கோளாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட பேப்பர் வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க வந்து உங்கள்ட்ட காசு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட பேப்பர் வந்து நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட காசு வாங்குவாங்க. இந்த மாதிரி உங்கள் பேப்பர் வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ஜேனல் வந்து ஒரு ப்ரீடேட்டரி ஜேனலாக தான் இருக்கும். ஸோ அந்த ஜேனலை வந்து நீங்கள் நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ சேனல்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ சேனலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நல்ல சேனலாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரீ சேனலில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட அதோட குவாலிட்டிக்கு வந்துட்டு அக்செப்டன்ஸுக்கு முன்னாடி வந்து உங்களோட காசு கேட்குற சேனலுக்கு வந்து கண்டிப்பாக போகாதீங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், உங்களோட சேனல் வந்துட்டு யூஜிசி அப்படி இல்லைனா ஸ்கோபஸ் அப்படி இல்லைனா வெப் ஆஃப் சயின்ஸ் இந்த மூணு இதில் வந்துட்டு எதுலையுமே இல்லை அப்படின்னா அந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மூணுலையுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து மேக்ஸிமம் பிரிடேட்டரி சேனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூணு டேட்டா பேஸ்லையுமே இல்லாத சேனலையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சேனல் வந்துட்டு ஸ்கோப்பஸில் இருக்காது, வெப் ஆஃப் சயின்ஸில் இருக்காது. ஆனால் அவங்களோட வெப்சைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சேனல் வந்து ஸ்கோப்பஸில் இருக்குது, வெப் ஆஃப் சயின்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து ஒரு பொய்யான தகவலை வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டை பார்க்கும்போது வந்து பளிச்சுன்னு இருக்கும். என்ன சொல்கிறதுனா, அதில் வந்துட்டு நிறைய டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த சேனலில் இருந்து எல்சிவியர்லாம் இருக்கிற மாதிரி வந்துட்டு நிறைய வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த எல்சிவியர் வெப்சைட்லேயோ அப்படி இல்லைனா அதோட வேறு வேறு சேனலோட வெப்சைட்லேயோ, அதாவது ஸ்கோப்பஸ் வெப் ஆஃப் சயின்ஸோட வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி சேனல் வந்து கண்டிப்பாக உங்கள்ட்ட வந்து உங்களை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேனலையும் வந்து நீங்கள் நம்பாதீங்க, அவங்களோட அஃபீஷியல் சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரேபிட் அக்செப்டன்ஸ், அதாவது வந்துட்டு உங்களோட பேப்பர் வந்து இன்றைக்கி கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கே அக்செப்டன்ஸ் வந்துடும், இல்லைனா அடுத்த வாரம் அக்செப்டன்ஸ் வந்துடும். அதாவது 10 நாளைக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் வந்து பீர் ரிவ்யூக்கு வந்து போயிருக்காது, அதாவது வந்து ரிவ்யூ ப்ராசஸே நடந்திருக்காது. இந்த மாதிரி ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணாத மேக்ஸிமம் சேனல்ஸ் வந்து ப்ரிடேட்டரி சேனலாக தான் இருக்கும். சில சேனல்ஸ் வந்து ஸ்கோப்பஸில் கூட வந்து இந்த மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி கொடுத்தீங்க அப்படின்னா 10 நாளில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த சேனலில் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த சேனல் வந்து ஸ்கோப்பஸில் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சேனல் வந்து ஸ்கோப்பஸில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ரேபிட் அக்செப்டன்ஸ் இருக்கிற சேனல் வந்து நீங்கள் வந்து நம்பவே நம்பாதீங்க. என்ன அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு பீர் ரிவ்யூ ப்ராசஸே பண்ணாமல் உங்களோட பேப்பரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து டேஞ்சர் தான். அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பேப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ வந்து ஒரு பீர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் ஆகும். ஸோ அதுக்கு கம்மியாக வந்துட்டு உங்களோட பேப்பர் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி சேனலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணாதீங்க. அது ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜானலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளாயர்ஸும் கூட வந்து அவங்க செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க உங்களோட பேப்பருக்கு வந்து இருக்கா இல்லையாங்கிறத. அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு பிளாயர்ஸும் உங்களுக்கு வந்து உங்களோட பேப்பரில் பிளாயர்ஸும் இருக்குது, யாரோட ஏதோ நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து அது உங்களுக்கு தான் ரிஸ்க். ஸோ உங்களோட அகாடமிக் இன்டெகிரிட்டி அதில் வந்து தெளிவாக இருங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபேக் அட்ரஸ், அதாவது என்ன சொல்கிறனா பொய்யான ஒரு தகவலை வந்துட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. அவங்களோட அட்ரஸ் தப்பாக இருக்கும், அவங்களோட மொபைல் நம்பர் தப்பாக இருக்கும், அவங்களோட இமெயில் ஐடி தப்பாக இருக்கும், அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் வந்து தப்பான ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரிங்கே போகாது, அப்படி இல்லைனா வேறு யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தப்பான தகவலை வந்துட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சேனலும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃப்ரீடேட்டரி சேனலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேனலை வந்து நீங்கள் நம்பாதீங்க. ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எடிட்டோரியல் போர்டு தான். எடிட்டோரியல் போர்டை கொடுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க இருந்து எடிட்டோரியல் போர்டில் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக் யூனிவர்சிட்டி, அதாவது அந்த யூனிவர்சிட்டி வந்து உண்மைக்கே இருக்கவே இருக்காது, சும்மா ஆன்லைனில் மட்டும் வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வெப்சைட்லாம் வச்சிருக்கிற அந்த மாதிரி ஃபேக்கான யூனிவர்சிட்டியோட நேம் கூட போட்டு அவங்களோட எடிட்டோரியல் போர்டு வந்து போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக அந்த சேனல் வந்து ஒரு நல்ல சேனலாக இருக்காது, ஒரு ப்ரிடேட்டரி சேனலாக தான் இருக்கும். ஸோ எடிட்டோரியல் போர்டை கொடுத்த வரைக்கும் வந்து அவங்க இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி அவங்க ஃபேக்கான ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல சேனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சில சேனலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட நேம் மட்டும் போட்டிருப்பாங்க, அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அது போக சில சேனல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேம் போட்டிருப்பாங்க, அப்ளிகேஷனும் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ என்னோட நேம் போட்டு ஒரு யூனிவர்சிட்டி நேம் போட்டிருப்பாங்க, அந்த நேம் வந்துட்டு அவங்களோட யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில்
வந்துட்டு அவங்களோட நேம் வந்து இருக்காது. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு நேரில் போய் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கூட அந்த நேம் வந்து இருக்காது. இந்த மாதிரி வந்து இல்லாத ஒரு ஆளை வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு தப்பான தகவலை வந்து போட்டிருப்பாங்க எடிட்டோரியல் போர்டில். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது வந்துட்டு ப்ரிடேட்டரி சேனலில் தான் வந்து பண்ணுவாங்க, அதையும் நம்பாதீங்க. அடுத்து ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட பேப்பர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா, மேனுஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணுறீங்களா, அந்த சப்மிட் பண்ணுற மெயில் ஐடி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான மெயில் ஐடியாக இருக்காது. அது வந்து என்ன சொல்கிறேன்னா, அகடமிக் மெயில் ஐடியாக இருக்காது. அதாவது யாகு மெயில் ஐடியாக இருக்கும், இல்லைனா ஜிமெயிலாக இருக்கும், இல்லைனா காட்மெயிலாக இருக்கும். இந்த மாதிரி மெயில் ஐடியை கொடுத்து உங்களை வந்து பேப்பர் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான சேனலுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து எலக்ட்ரானிக் இது வந்து வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறேன்னா, மேனுஸ்கிரிப்ட் சப்மிஷன் சிஸ்டம்னே சொல்லிட்டு தனியாக வச்சுருப்பாங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல் இமெயில் மாதிரி தான் இருக்கும் அது. அது வந்து நார்மலாக வந்துட்டு அகடமிக் இமெயில் ஐடி மாதிரி இருக்கா. அகடமிக் இமெயில் ஐடி அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அட்டு அந்த யூனிவர்சிட்டி நேம் இருக்கும், இல்லைனா அந்த ஜேர்னல் நேம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஜிமெயிலோ அப்படி இல்லைனா ஒரு இமெயில் வந்துட்டு வேறு எதனா வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி உங்களோட பேப்பரை சப்மிட் பண்ணுறதுக்கு ஜிமெயில், காட்மெயில், யாகு மெயில் இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜேர்னலையும் வந்து மேக்ஸிமம் நம்பாதீங்க. இவங்களும் வந்து நிறைய ப்ரிடேட்டரி ஜேர்னல்ஸ் இருக்காங்க. அடுத்து எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஜேர்னலோட வெப்சைட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஜேர்னலில் இருந்து ஒரு பேப்பர் ஒரு ஆர்டிக்கல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த ஆர்டிகிள்ஸில் வந்துட்டு பிளண்டி எரர்ஸ் இருக்கும். அதை என்ன சொல்லணும்னா, ரொம்ப தப்பு தப்பாக பண்ணி வச்சிருப்பாங்க. என்னன்னா, ஒரு டைட்டிலே வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இல்லைனா கிராமர் மிஸ்டேக் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட அப்ஸ்ட்ராக்டில் வந்து நிறைய தப்பு தப்பாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அதோட அப்ஸ்ட்ராக்ட் டைட்டில் இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லணும்னா, எடிட்டர் வந்து ஃபஸ்ட் பேசிக் பார்க்குறதே வந்து ஒரு டைட்டிலும் அதோட அப்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து தப்பு இருக்கும் நிறையா. இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜேர்னல்ஸில் வந்து நீங்கள் பேப்பரை வந்து தயவு செய்து பப்ளிஷே பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ப்ரிடேட்டரி ஜேர்னல், உங்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் கொடுக்குற பேப்பர் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. உங்களோட நேம் 100 தடவை எழுதி கொடுக்குறீங்கன்னா அதை கூட அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜேர்னல்ஸ் அவங்க. ஸோ வந்து அதில் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணாதீங்க. 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஜேர்னல் வந்து ஒரு எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்திக்ஸை பற்றி வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறதுனா, அவங்களோட ஜேர்னலில் இருக்கிற பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அனிமல் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அனிமல் ஸ்டடீஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு அனிமல் எத்திக்கல் கமிட்டி ஐஐசிட்டை வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கலாம். அந்த அப்ரூவல் ஐடி நம்பரை வந்துட்டு நீங்கள் அங்கே எழுதணும். ஆனால் நிறைய சேனலில் வந்து அதாவது என்ன சொல்கிறோம்னா, ஃப்ரீடேட்ரி சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எத்திக்கலை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அனிமல் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதில் வந்து எத்திக்கல் நம்பரே இருக்காது. இந்த எத்திக்கல் நம்பர் இல்லாமல் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சேனல் வந்து எந்த சேனலுமே எத்திக்கல் நம்பர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான். ஹியூமன் ட்ரையல் அப்புறம் அனிமல் ட்ரையலை பொறுத்த வரைக்கும் வந்து எத்திக்கல் நம்பர் இல்லாமல் அதை வந்து பப்ளிஷே பண்ணக்கூடாது. அதுதான் வந்து எத்திக்ஸ். ஆனால் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து எத்திக்கல் நம்பர் இல்லைன்னா கூட வந்துட்டு அவங்க அனிமல் ஸ்டடி பண்ணியிருந்தா கூட அனிமல் ஸ்டடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி அதை பப்ளிஷும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி சேனல் வந்து எத்திக்ஸே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சேனல் வந்து கண்டிப்பாக ப்ரிடேட்டரி சேனலாக தான் இருக்கும். 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரிடேட்டரி சேனலை கொடுத்த வரைக்கும் அவங்களோட சேனல் வெப்சைட்டில் வந்துட்டு தெளிவாக அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் காசு பே பண்ண சொல்லுவாங்கல்ல, மணி பே பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த பே பண்ண சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சும்மா வந்து ஒரு கூகுள் பேவோ அப்படி இல்லைன்னா வேறு பேபாலோ அந்த மாதிரி வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்களும் வந்துட்டு மேக்ஸிமம் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸே வந்து ஓப்பன் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ப்ரிடேட்டரி சேனலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேனலையும் வந்து நீங்கள் வந்து நம்பாதீங்க. சரி நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம தெளிவாக வந்து ஒரு 10 முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம். ப்ரிடேட்டரி சேனலை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த மாதிரி 10 விஷயங்களை ஃபாலோ பண்ணுற சேனல்ஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் தள்ளியே வைங்க. அந்த சேனலை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக அக்செப்ட் ஆகணும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான பேப்பர் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா நிறைய ரிஸ்க்லாம் தாண்டி தான் வந்து அந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகும். அதாவது நிறைய பீர் ரிவ்யூ பண்ணாதான் அந்த பேப்பர் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அந்த குவாலிட்டியான ஜேர்னல்லையும் வந்து அது பப்ளிஷ் ஆகும். ஸோ வந்து பேப்பரை வந்து உடனே பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு ப்ரிடேட்டரி சேனல் கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. தெளிவாக வந்து இருங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல சேனலில் தான் பப்ளிஷ் பண்ணணும், ப்ரிடேட்டரி சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஏன்னா ப்ரிடேட்டரி சேனலில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக யூஜிசி வந்து சொல்லிட்டாங்க. அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, இனிமேல் வந்து ப்ரிடேட்டரி சேனலில் பார்த்து வந்து நீங்கள் வந்து ஏமாறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ப்ரிடேட்டரி சேனலை மட்டும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன வெப்சைட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரிடேட்டரி சேனல் .com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. அது மட்டும் இல்லாமல் PALS.net அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த ரெண்டு வெப்சைட்டை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிடேட்டரி சேனலை வந்துட்டு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த சேனல் வந்து நீங்கள் போடுற பேப்பர் வந்து இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் இதே மாதிரி வந்து தொடர்ந்து ரிசர்ச்சுக்கு தேவையான வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஃபியூச்சரில் உங்களுக்கு எதனா வீடியோக்கள், அதாவது என்ன சொல்கிறனா உங்கள் ரிசர்ச்சில் எதனா பிரச்சனை இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். சரி, நான் உங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. சரி நண்பர்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.